வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு ஆகம பிரமாணம். பிரமாணம் என்றால் என்ன என்பது குறித்த என்னுடைய முந்தைய காணொளியினை பார்த்துவிட்டு இந்த பதிவில் நுழைந்தால் கூற வருகின்ற கருத்துக்கள் நன்கு விளங்கும். பிரமாணம் என்ற வடமொழி சொல்லிற்கு ஒரு உண்மையை நிறுவுதல் அல்லது உறுதிப்படுத்துதல் என்று பொருள். தமிழில் இதை அளவை அல்லது அளக்கின்ற கருவி என்று கூறலாம். உலகப் பொருட்களை அளக்க எண்ணற்ற அளக்கும் கருவிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு கருத்தினை அல்லது செய்தியினை உறுதிப்படுத்த என்ன அளவை அல்லது பிரமாணம் இருக்கின்றது? பல்வேறு பிரமாணங்கள் கூறப்பட்டாலும் அவை அனைத்தையும் சுருக்கி மூன்று பிரமாணங்களுக்கு உள்ளாக அடக்கிவிடலாம். அவைகள் ஒன்று காட்சி அளவை, வடமொழியில் பிரத்யட்ச பிரமாணம். இரண்டு கருதல் அளவை, வடமொழியில் அனுமான பிரமாணம். மூன்று நூல் அல்லது உரை அளவை, வடமொழியில் ஆகம பிரமாணம். மேற்கூறிய மூன்றில் மூன்றாவதாக கூறப்பட்ட ஆகம பிரமாணம் குறித்து இந்த பதிவில் விளக்கப்படுகிறது. ஆகமம் என்ற சொல்லிற்கு பல்வேறு அர்த்தங்கள் கூறப்படுகிறது. தற்போது நாம் அந்த ஆராய்ச்சிக்குள் நுழைய வேண்டாம். ஆகமம் என்றால் நூல் அல்லது உரை அல்லது வாசகம் அல்லது வாக்கு என்று புரிந்து கொண்டு தொடருங்கள். ஏதேனும் ஒரு கருத்து ஒரு நூலில் கூறப்பட்டிருக்கிறது அல்லது தனி நபரால் உரைக்கப்படுகிறது. அந்த நூலில் கூறப்பட்ட கருத்தினை எந்தவித ஆய்விற்கும் உட்படுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் ஆகம பிரமாணம் ஆகும். அது எப்படி நூலின் கருத்துக்களை அப்படியே ஏற்பது? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவரை கூறியிருக்கிறார் என்று ஒரு பிரிவினர் தர்க்கம் செய்வார்கள். இவர்களது தர்க்கம் சரியானதுதான், ஆனால் உண்மையானது அல்ல என்று கூறுகிறேன். நடைமுறையில் அன்றாட வாழ்விலும் கூட ஆகம பிரமாணத்தை கடைபிடிக்கின்றீர்கள். உதாரணமாக நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது மருத்துவரை நாடுகின்றீர்கள். உங்களை பரிசோதித்துவிட்டு உங்களுக்கு உயர் இரத்த அழுத்த நோய் இருக்கிறது, இனிமேல் உணவில் அதிகப்படியான உப்பு மற்றும் கொழுப்பு வகைகளை சேர்க்காதீர்கள், முடிந்தால் தவிர்த்து விடுங்கள் என்று கூறுகிறார். இங்கு நீங்கள் எந்த கேள்வியும் மறுப்பும் எழுப்பாமல் மருத்துவர் கூறிய உரையினை அல்லது வாக்கினை அப்படியே ஏற்கின்றீர்கள். ஏன் ஏற்கின்றீர்கள்? ஏனென்றால் உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுரை சாதாரண நபரிடமிருந்து வரவில்லை. மருத்துவத்துறையில் பலகாலம் பணியாற்றி அனுபவங்கள் நிரம்ப பெற்ற மருத்துவரிடமிருந்து வந்ததால் அந்த மருத்துவரின் திறன் மீது அபார நம்பிக்கை கொண்டு அப்படியே ஏற்கின்றீர்கள். இதுதான் உரை அல்லது வாக்கு அளவை என்கின்ற ஆகம பிரமாணம். மற்றும் ஒரு உதாரணம் கூறுகிறேன். ஒரு மாணவன் அறிவியல் பாடம் படிக்கின்றான். அவன் படிக்கின்ற நூலில் ஏராளமான அறிவியல் சார்ந்த செய்திகள் கூறப்பட்டிருக்கிறது. அதை எவ்வித ஆராய்ச்சிக்கும் உட்படுத்தாமல் அப்படியே அவன் ஏற்கின்றான். ஏன் ஏற்கின்றான்? நூலை உருவாக்கிய விஞ்ஞானி மிகப்பெரிய புகழ்பெற்ற விஞ்ஞானி. விஞ்ஞானத்துறையில் பலகாலம் பணியாற்றி அனுபவம் நிரம்ப பெற்றவர். இவர் கூறினால் சரியாகத்தான் இருக்கும் என்று கருதி அவருடைய நூலின் கருத்துக்களை எவ்வித ஆராய்ச்சிக்கும் உட்படுத்தாமல் அப்படியே ஏற்கின்றான். இதுதான் நூல் அளவை என்ற ஆகம பிரமாணம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இவைகளை ஏன் உதாரணமாக இங்கே கூறினேன் என்றால், ஆகம பிரமாணம், உரை அளவை, வாக்கு அளவை போன்றவைகளை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டுதான் வாழ்ந்து வருகின்றோம் என்ற உண்மையை உணர்த்துவதற்காக என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நோயாளி இந்த மருத்துவர் ஒரு சிறந்த மருத்துவர் என்று எப்படி பிரித்து உணர்ந்தாரோ, அல்லது ஒரு மாணவன் இந்த நூல் சிறந்த நூல் என்று எப்படி பிரித்து உணர்ந்தானோ, அதுபோல சமயம் சார்ந்த இறை கருத்துக்களை கூறும் தகுதி வாய்ந்த அருளாளர்களையும் அவர்கள் படைத்த நூலினையும் பிரித்து உணர்ந்து ஏற்பது மிக மிக முக்கியம். இந்த இடத்தில்தான் பலரும் சறுக்கி விழுகின்றார்கள்.
அருளாளர்கள் என்ற போர்வையில் உலாவரும் போலிகளை சரணடைந்து அவர்களது வாக்குகளையும் அவர்கள் உருவாக்கிய நூல்களையும் பின்பற்றிவிட்டு இறுதியில் துன்பப்படுகிறார்கள். இதை மட்டும் உங்களால் தவிர்க்க முடிந்தால் எது உண்மையான ஆகமப்பிரமாணம் என்ற தெளிவு எளிதில் உண்டாகிவிடும். தமிழர்களாகிய நமக்கு திருக்குறள் என்ற நூல் ஆகமப்பிரமாணம் 1330 குறள்களும் உண்மையை உரக்க கூறுகின்ற உரைகற்கள். சமய கருத்துக்களை பொறுத்தவரையில் சைவத்தில் சமய குறவர்களின் பாடல்கள், வைணவத்தில் ஆழ்வார்களின் பாடல்கள் நமக்கு ஆகமப்பிரமாணங்கள். அறிவு சார்ந்த கருத்துக்களுக்கு 14 சைவ சமய சாத்திர நூல்கள் நமக்கு ஆகமப்பிரமாணங்கள். இவைகளில் கூறப்பட்ட கருத்துக்களை எவ்வித ஆராய்ச்சிக்கும் உட்படுத்தாமல் தைரியமாக அப்படியே ஏற்கலாம். ஏன் ஏற்கலாம்? இதில் கூறப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் உண்மை அருளாளர்களின் அனுபவத்திலிருந்து வெளிப்பட்டவைகள். இவைகள் அனைத்தும் குற்றமற்ற நிறைமொழிகள் என்பதால் அவைகளை அப்படியே ஏற்பதுதான் சிறப்பு. இங்கு ஒரு கேள்வி எழுப்பப்படும். ஒரு நபரை உண்மையான அருளாளர் என்று எதன் அடிப்படையில் கண்டறிவது என்பதுதான் அந்த முக்கியமான கேள்வி. இதற்கான விடையை அறிந்து கொள்ள என்னுடைய அடுத்த பதிவை எதிர்நோக்கி காத்திருங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன். உங்கள் ராதாகிருஷ்ணன்.